Hi friends, நம்ம சேனல்ல giveaway நடந்துட்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். Giveaway update நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம slime mix பண்ணிட்டு giveaway update பாத்துறலாம். January 1st பாத்தீங்கன்னா giveaway ஸ்டார்ட் ஆச்சு. இந்த month full-ஆ giveaway இருக்கும்னு சொல்லிருந்தேன். அதே மாதிரி weekly Sunday ஒரு question கேட்டிருப்பேன்னு சொல்லிருந்தேன். இன்னைக்கு தான் லாஸ்ட் சண்டே ஆஃப்டர்நூன் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 4th question கேட்டிருப்பேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிவ்அவேக்கு வந்து ஃபோல்டபுள் டால் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். ரிவ்யூ பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆச்சு. காரணம் என்னென்னா, லோக்கல் ஷாப்பில் நமக்கு பிடிச்ச மாதிரி பார்பி வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இங்கே ஃபோல்டபுள் பார்பி டால் கிடைக்கல. அப்படி இருந்தாலும் குவாலிட்டி இல்லாமல் இருந்தது. ஒன்று வந்துட்டு முட்டும் அடங்காத மாதிரி இருந்தது, கை மட்டும் ஃபோல்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனால் கால் மட்டும் கை மட்டும் அடங்குற மாதிரி வேணுங்கிறதுக்காக நான் இப்போ தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் அது வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட இன்னும் ரிவ்யூ பண்ணாமல் இருக்கேன். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் 27th January ஆர்டர் பண்ணேன். February 8th தான் டெலிவரின்னு போட்டிருக்குது. ஸோ டால் டெலிவரி ஆனது நான் உடனே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட்டு 2-3 days கிவ்அவே வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அது பார்த்திங்கன்னா டால் ரிவ்யூ பண்ணுவேன்ல அந்த அன்னைக்கு கொடுக்குறேன். அந்த டைமில் நீங்கள் உங்களோட ஆன்சர் சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டெலிவரி 8th போட்டிருக்கு, அதுக்கு முன்னாடியே வந்தாலுமே நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்தாலுமே கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் யாருக்காவது கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம், உங்களுக்கு டைம் இருக்குது. அதனால தான் இந்த கிவ்அவேயோட ரூல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம 3 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அதோட ஸ்க்ரீன்ஷாட். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி சண்டே கொஷின் கேட்குறோம் இல்லையா, மொத்தம் 4 கொஷின் தான் கேட்டிருப்போம். அந்த கொஷினுக்கான ஆன்சர் இது எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் கீழே எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் கமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். அது எந்த வீடியோக்கு எப்படி ஆஃப் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் கம்யூனிட்டி பேஜில் போஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இவ்வளோ தான். வேறு எதுவும் கிவ்அவே டீட்டெயில்ஸ் தெரியணும்னா நான் ஸ்டார்டிங்கில் ஒரு டீட்டெயில் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்லைம் மிக்சிங் வேறு ஒரு சைடு ஓடி இருக்குது, இப்போ அதை பார்க்கலாமா. வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் ஸ்லைமை வந்துட்டு நான் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். மற்ற ஸ்லைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும்னு நினச்சி ஆட் பண்ணேன். என்ன ஆட் பண்ணேன்னு தெரியல, சும்மா ஆட் பண்ணி பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த லைட்டிங்க்கும் இழுக்கிறதுக்கும் கடுகு உள்ளே அங்கங்கே இருக்குது பார்த்திங்களா, அது பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ இழுத்து கட்ட பாருங்கள், நல்லா தெரியுதா? இதை அப்படியே கையில் போட்டு ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், மிக்ஸ் பண்ணியிருக்க கடுகு எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிட்டு வந்துடும். இப்படி பிச்சாலுமே ரொம்ப வருது, அப்படியே அமுக்குனாலுமே வந்துடும். இப்போ நான் எடுத்து காட்டுற பாருங்கள், அப்படியே உழுந்துக்கிட்டே இருக்கும், கடுகு மேலே விழுற மாதிரியே இருக்குது. சரி சரி, கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வீடியோ எடுத்துக்கிறேன் உங்களை வச்சு, அவ்வளோதானே? வீடியோ எடுக்கிறேன்னு எங்களை போட்டு டெய்லி பாடா படுத்துறீங்களேக்கா, காலாங்கிட்டு தூக்க கையங்கிட்டு தூக்கன்னு. அட, இவங்களை பேச விட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க போலயே. சரி சரி, டப்பாக்குள்ள போட்டு மூடிட்டு நம்ம கிளம்பிடுவோம். ஓகே, நிறைய பேர் டால் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க, லேட்டானதுக்கு காரணம் இதுதான். கொஞ்சம் கூடிய சீக்கிரமே நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன், கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணுங்கள்.